வணக்கம். நாடுமேடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாடுகள் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக இணைப்பில் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சந்திரசேகரன். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் திரு சந்திரசேகரன். வணக்கம் ஸ்ரீராம். ஏற்கனவே ஒரு பெண் வீட்டு வாசல்ல அநாகரிகமா நடந்து கொண்டார் அப்படின்னு சுப்பையா சண்முகம் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நிலையில அவருக்கு மதுரை எய்ம்ஸ் நிர்வாக குழுல இடம் அளிச்சிருக்காங்க. இதற்கு திமுக தலைவர் தன்னோட கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான நபர்களுக்கு, ஒரு பெண் இனத்தையே அவமதித்த ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படுறதை கண்டிச்சிருக்காரு. இது குறித்து உங்களோட பார்வை. முதல்ல 2018 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு அறிவிக்கப்பட்ட பிறகு உருப்படியா எதையும் செய்யலை. இந்த மத்திய அரசு வந்து பெரிய அளவில் அதை எய்ம்ஸ் நடவடிக்கை எதுவுமே செய்யலை. மருத்துவமனை அமைவதற்கான நடவடிக்கை எதுவுமே செய்யலை. ஏற்கனவே தமிழக அரசு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருச்சு, வந்து பார்வையிட்டாங்க. அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையுமே இதை எடுக்காத நிலையில் இப்போ ஒரு குழுவை மட்டும் நியமிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு குளறுபடி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சிகள் இருக்கிறதுனால 3 MPக்களை அந்த குழுவில் இடம்பெற செய்யணும், அதையும் அறிவிக்கலை. இதில் இவர்கள் இதில் ஒரு முரண் பார்த்தீங்கன்னா, இவர்கள் தான் இந்த பாஜக மற்றும் மோடி மத்திய அரசு தான் வந்து ஏதோ தாங்கள் தான் பெண்ணினத்திற்கு ரொம்ப பெருமை சேர்ப்பதாகவும் பெண்ணினத்தை நாங்கள் தான் காப்பதாகவும் சொல்லி கொண்டு இருக்கின்ற பாஜக அரசு என்னன்னா, இது மாதிரி ஒரு ஒரு பெண்ணினத்தையே இழிவுபடுத்திய, ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசிய, ஒரு சின்ன தகராறுக்காக போய் ஒரு சிறுநீர் கழித்த, அவர் வீட்டு வாயில் முன் சிறுநீர் கழித்த ஒருவரை, சுப்பையா சண்முகத்தை இந்த குழு நியமித்திருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு பெண்ணினத்தை அவமானம் செய்யும் செயல். இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதனை உடனடியாக மத்திய அரசு வித்ட்ரா பண்ணணும். பண்ணிட்டு இதற்கு முதலமைச்சர் தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனால் இவர்கள் எப்பொழுதும் போல மௌனமா இருக்கிறதா தான் தெரியுது. எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் தமிழக அரசு மௌனமா இருக்குது. நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வரலாறையே பார்த்தீங்கன்னா, RSS மற்றும் பாஜகவினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, பெண்ணினத்தை வெளியில் பேசும் பொழுது பெண்ணினத்தை தாங்கள் தான் காப்பது போல பேசிக்கொள்வார்கள், ஆனால் செய்வது எல்லாம் பெண்ணினத்திற்கு எதிராக, பெண்ணினத்தை அவமதிக்கும் வகையில் தான் செய்வார்கள், இழிவுபடுத்தும் வகையில் தான் செய்வார்கள். நீங்கள் அம்பேத்கர் சட்ட மந்திரியாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சொத்தில் பங்கு உரிமை கொடுப்பதற்காக ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார் பாராளுமன்றத்தில். ஆனால் RSS வந்து அதை எதிர்த்து ஊர்வலம் போன வரலாறு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 1966 இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக பதவியேற்கிறார், மத்தியில் பதவியேற்கிறார். அப்பொழுது RSS-உடைய ஆர்கனைசர்ன்ற ஒரு பத்திரிகையில் அவங்க எழுதுறாங்க, பெண்கள் ஆட்சி செய்யும் பொழுது குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கின்றன அப்படிங்கிறதோட விடாமல் பெண்களுக்கு ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுப்பதையே பரிசீலிக்க வேண்டும் என்று எழுதியவர்கள் தான் இந்த RSS மற்றும் பாஜகவினர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இவர்கள் வந்து பேசுவது ஒன்று செய்வது ஒன்று என்பதை தற்போது செயலிலேயே காட்டியிருக்கிறார்கள். இல்லை, சமீபத்தில் வந்த விஷயத்தோட நான் இதை தொடர்பு படுத்தி பார்க்க விரும்புகிறேன். பெண்கள் குறித்து அவதூறா பேசினாருன்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை VCK-வோட தலைவர் திருமாவளவன் மேல இந்த குற்றச்சாட்டை இவங்களே தான் முன்வைக்கிறாங்க. திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சவங்களையும் இவங்க ஆதரிக்கிறாங்கன்னா, இவங்க நிலைப்பாடு இதுதாங்கிறத வெளிப்படையா காட்டுறாங்களா? ஆமா, இவங்க நிலைப்பாடு இதுதான். நான் அதற்கு தான் சொன்னேன், 1966 இவங்க வந்து ஒரு அவங்களுடைய பத்திரிகையில பெண்கள் குறித்த பார்வையை எழுதியிருக்காங்கன்றத சொன்னேன், குறிப்பிட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் சட்ட மந்திரியாக இருக்கும் பொழுது இப்போ பெண்களுக்கு உரிமை கொடுக்கும் மசோதாவை நிறைவேற்ற விடாமல் அவர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலம் சென்றவர்கள் தான் இந்த RSS-னர். எனவே இவர்களுடைய பார்வை, பெண்கள் குறித்த பார்வை வெளியில் ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் தான் இருக்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை நியமிக்கிறதுல உள்ள பிரச்சனை, இன்னொரு ஒரு செய்தியை பார்த்தோன்னா, மாணவர்களோட எதிர்கால கல்வியை அதிமுக சீர்குலைக்குது அப்படின்னு ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, அரசு கலைக்கல்லூரிகளில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமலேயே அங்கே மாணவர் சேர்க்கையை துவங்குறீங்க, அதுலேயும் குளறுபடிகளை செய்கிறீங்க. ஆன்லைன் தேர்வே அந்த வசதிகளை ஏற்படுத்தாமல் ஆன்லைன் தேர்வு நடத்துறது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்வச்சு ஒரு விஷயத்தை திமுக தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் இப்போ தமிழகத்தில் ஒரு 9 மாவட்டங்கள், அதாவது கள்ளக்குறிச்சி, தென்காசி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஒரு 9 மாவட்டங்களில் 10 கலை அறிவியல் கல்லூரிகளை அரசாங்கம் துவக்கியிருக்கு. ஆனால் துவக்கியதோடு சரி, அதில் வந்து ஒரு கட்டிடத்தை மட்டும் கட்டிவிட்டால் அது கலை அறிவியல் கல்லூரி என்று ஒரு பெயர் பலகை மட்டும் வைத்துட்டால் போதாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுமையான ஆசிரியர் நியமனம் செய்யப்படவில்லை, மற்றும் அதற்குரிய
ஒரு லேப் போன்ற ஃபெசிலிட்டி எந்த ஃபெசிலிட்டியும் செய்து கொடுக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் வந்து அவர்கள் ஏற்கனவே கல்லூரிகளில் படிப்பவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவதற்கும் தேர்வு எழுதுவதற்கும் பல சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு கலைக்கல்லூரிகளில் ஒரு ஆன்லைன் தேர்வை நடத்துறதுக்கு முன் வந்திருப்பது ஒரு உண்மையிலேயே மாணவர்களை ஒரு தொல்லைக்கு அவதிக்கு ஆளாக்கும் ஒரு நிலைதான். இதனை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சரி பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் அவர்களுக்கு ஆன்லைன் தேர்வை வைக்கணும். இது உடனே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை எடுக்கணும். ஏன்னா பல்கலைக்கழகங்கள்லாம் அறிவித்து விட்டன, பருவத் தேர்வுகளை அறிவித்து விட்டன. அந்த நேரத்தில் இந்த கலைக்கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்ட கலைக்கல்லூரிகளில் சுமார் 2000 மேற்பட்ட மாணவர்கள் படிப்பதாக சொல்கிறார்கள். அந்த 2000 மேற்பட்ட மாணவர்களை சேர்த்து விட்டு ஒன்று கலை அறிவியல் கல்லூரிகளில் அந்த வசதிகளை எல்லாம் உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு அப்புறம் சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அவசர அவசரமாக அவர்களையும் சேர்த்து விட்டு இப்பொழுது எந்த வசதியையும் செய்து கொடுக்காமல் ஆன்லைன் தேர்வை முன்னெடுப்பது என்பது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். இதனை போர்க்கால அடிப்படையில் உடனே சரி செய்ய வேண்டும், தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி, இது கலை அறிவியல் கல்லூரியில் இந்த மாதிரியான சிக்கல் இருக்குன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கிற நிலையில் 55% இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த 55% இடங்கள் ஒருவேளை பூர்த்தியாகாமல் போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இரண்டு விஷயம். நீங்கள் ஒன்று வந்து இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்வதற்கான இந்த மெக்கானிக்கல் மற்றும் பொறியியல் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து கொரோனா சுச்சுவேஷனில் வேலை வாய்ப்புகளும் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒன்று பார்க்குறோம். நீங்கள் போன இந்த 461 கல்லூரி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 163,000 இடங்கள் இருக்குது. அதில் 71,195 பேர் தான் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து 44%. இதில் பார்த்தீங்கன்னா 66% 91,805 இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கடந்த ஆண்டை விட பார்த்தீங்கன்னா 10,000 இடங்கள் குறைவாக தான் அந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் பூர்த்தியாயிருக்கு, இடங்கள் பூர்த்தியாயிருக்கு. இதில் இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம மருத்துவ படிப்பில் வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு இப்போ வழங்கும் மசோதா வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அட்லீஸ்ட் அந்த சில பேர் பலர் வந்து என்னென்னா அதையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மருத்துவ படிப்பில் நீட் தேர்வில் எழுதினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த உள்ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டால் நாம் மருத்துவ படிப்பில் சேரலாம் என்று கூட வெயிட் பண்ணலாம். அதுலையாவது இந்த அரசு சீக்கிரம் முடிவெடுத்து அறிவித்தால் அதில் சேர முடியாதவர்கள் இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் விண்ணப்பிப்பதற்கு பொறியியல் கல்லூரியில் விண்ணப்பித்து அதில் சேருவதற்கான வாய்ப்பாக அமையும். அதிலாவது இந்த அரசு விரைந்து முடிவெடுக்க வேண்டும். இல்லை, இப்போ குறிப்பிடுறதுலேருந்தே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த 7.5% இடஒதுக்கீடு வழங்கினதுக்கு பிறகும் நீட் தேர்வு எழுதி தகுதியுள்ள மாணவர்கள் ஒருவேளை மருத்துவ கல்லூரிக்குள்ள நுழைய முடியலைனா அது அரசு கவுன்சிலிங் மூலமாகவே இங்கே பொறியியல் கல்லூரிக்கு போனால் கட்டணம்ங்கிறது குறைவாக இருக்கும். இப்போ 55% காலியாகிருச்சு, கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க நிர்வாக இடஒதுக்கீடு அடிப்படையில் தானே அவங்க போய் சேர முடியும். அதுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தானே தள்ளப்படுவாங்க. இது உண்மைதான். இதில் என்ன செய்யணும்னா அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கை கொஞ்சம் தேதிகளை எக்ஸ்டென்ட் செய்யணும், அல்லது மீண்டும் ஒரு கவுன்சிலிங்கை கூட ஒரு வாரம், 4 நாட்கள் 5 நாட்கள் அல்லது ஒரு வாரம் நடத்தலாம். இது போன்ற வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுத்தால்தான் அவர்களுக்கான வாய்ப்பை வந்து உறுதி செய்ய முடியும். இதை வந்து அரசு செய்யணும். உண்மையிலேயே தமிழக அரசு இதனை செய்யணும். செய்யுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் இதை செய்ய வேண்டும் என்பதே இந்த பொதுமக்களுடைய அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லை, இப்போ ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் நாங்கள் மருத்துவ சேர்க்கையை துவங்க மாட்டோம்னு சொல்கிற அரசாங்கம் மருத்துவ சேர்க்கை முடியாமல் பொறியியல் சேர்க்கையை துவங்க மாட்டோம்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம்ல? எடுத்துருக்கலாம். இது வந்து தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுவதை தான் இது காட்டுது. நீங்கள் உங்களுக்கு அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்க்கணும். இவங்க சேர முடியாதவர்கள்லாம் மருத்துவ படிப்பில் சேர முடியாத மாணவர்கள் எல்லாம் அடுத்தது இன்ஜினியரிங் படிப்பில் சேர வருவாங்க. ஆனால் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டதுனால அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்போது அவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேருவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரும் பொழுது அவர்கள் இப்போ அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி உங்களுக்கு தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு பணத்தை வசூல் செய்வதற்கான வாய்ப்பை இந்த தமிழக அரசே ஏற்படுத்தி கொடுக்கறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். அதனால் தான் சொல்கிறேன், இந்த கவுன்சிலிங்கை மருத்துவ படிப்பு கவுன்சிலிங் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு இந்த மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் விதமாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 நாட்கள் 5 நாட்களாவது ஒரு கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும், தமிழக அரசு நடத்த வேண்டும். இதுதான் மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லை, இப்போது ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நார்மல் நேயருக்கு எழுகிற கேள்வியாக இருக்கும். மருத்துவ படிப்பில் சேர்றதுக்கு இடஒதுக்கீடு இன்னும் வழங்கப்படல, அதனால் என்னோடய மருத்துவ படிப்பு நிராகரிக்கப்படுது.
ஒருவேளை நான் அடுத்து இன்ஜினியரிங் வந்தால் கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு, என்னால் அதிக தொகை செலுத்த முடியுது, இன்ஜினியரிங்கும் படிக்க முடியல. இங்கே இன்னொரு பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போதிய கட்டமைப்பு வசதிகள்லாம் அங்கே போய் நான் படிக்கும்போது என்னோடய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகுதுன்னா, ஒரு பள்ளியிலிருந்து கல்லூரி போகக்கூடிய அந்த ஒரு ஒரு மாணவனோட நிலையே கேள்விக்குள்ளாகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குமா? உண்மைதான், இந்த மாணவர்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக்கிற விஷயத்துல தான் தமிழக அரசு ஈடுபட்டிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழப்பமான நிலையில மாணவர்களை தள்ளுகிறார்கள். தள்ளும்போது இந்த பிளஸ் டூ முடித்து விட்டு கல்லூரி அல்லது என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அல்லது என்ஜினியரிங் காலேஜ் அல்லது மருத்துவ படிப்பு இது மாதிரி எதையாவது ஒன்றை தேர்வு செய்யக்கூடிய முடிவு அவர்களுக்கு கிடைக்காமல் குழப்பமான மனநிலைக்கு தள்ளப்படுவதால் அவர்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். இதை அரசாங்கம் கன்சிடர் பண்ணி அந்த என்ஜினியரிங் கல்லூரியுடைய கவுன்சிலிங்கையும் எக்ஸ்டென்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை, பொதுமக்களுடைய மாணவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கும். இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க, துணைத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாயிருக்கு. அதில் 10ஆம் வகுப்பில் 22% பேரும் 12ஆம் வகுப்பில் 12% பேரும் தேர்ச்சி அடிச்சிருக்காங்கிற புள்ளி விவரம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 10ஆவது 12ஆவதுக்கான துணைத் தேர்வு எழுதக்கூடியவங்களில் வெறும் 22% 12% தான் தேர்ச்சி பெறுறாங்க அப்படின்னா, இந்த கொரோனா நேரத்தில் எப்படி ஸ்கூல் பசங்க போய் படிக்க முடியாதோ அதே மாதிரி தானே தனித் தேர்வுகளும் துணைத் தேர்வுகளும் படிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. உண்மைதான், நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு பிளஸ் டூ தேர்வு நடக்காமலேயே அவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் தேர்வு எழுதினவங்க பணம் கட்டினவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தேர்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துணைத் தேர்வை மட்டும் அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த கொரோனா பாதிப்பில் அவர்களும் படித்திருக்க முடியாது அல்லது அவர்கள் அது சரியான ப்ரிப்பரேஷன் இருந்திருக்க முடியாது. இதில் 39,000 பேர் எழுதினதில் 22% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க 10ஆம் வகுப்பில். அதே மாதிரி 40,000 பேர் பிளஸ் டூவில் எழுதினவங்களில் 12% தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதையும் அரசு கன்சிடர் பண்ணி அவர்களுக்கும் தேர்ச்சியை வழங்க வேண்டும். ஏனென்றால் இதில் ஒரு பாரபட்சம் காட்டுவது என்பது அடுத்த கட்டத்திற்கு அந்த கல்வி நிலையை கொண்டு செல்வது, அந்த மாணவர்களை அடுத்து மாணவர்கள் செல்வது என்பதில் பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, தேசிய அளவில் பேசப்பட்ட செய்தியான பார்க்க வேண்டியது, பீகாரோட முதற்கட்ட தேர்தல் 71 தொகுதிகளில் 53.24% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஒருவேளை கொரோனாவுக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தலுங்கிறதுனால மக்கள் அச்சம் காரணமாக வாக்களிக்க குறைவான சதவீதத்தில் வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அச்சம் காரணமாக குறைவாக இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயத்தை பார்க்க போனால், பீகார்லலாம் எப்பொழுதுமே கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைவாகத்தான் பதிவாகிட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு கல்வி அறிவு குறைவாக உள்ள மாநிலம், இரண்டாவது இந்த கொரோனா சூழ்நிலையில் மக்கள் வந்து வெளியில் வந்து வாக்களிப்பதற்கான அச்சமும் காரணமாக இருக்கலாம். அதன் காரணமாகவும் இந்த சதவீதம் குறைந்திருக்கலாம். இல்லை, நேற்று காட்சிகள்லாம் பார்த்தோம், கையுறைகள் அணிந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற சூழல். இன்னொரு ஒரு பக்கம், இந்த பாஜக அரசோட பிரச்சாரங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள், வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் அங்கே முன்னெடுத்தப்பட்டதை பார்த்தோம். கொரோனாவுக்கு ஊசி வேணும்னா எங்களுக்கு வாக்களியுங்கிற மாதிரியான பிரச்சாரத்தையும் பாஜக முன்னெடுத்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் அங்கே பேசு பொருளாக கன்வெர்ட் ஆகலையா? நீங்கள் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து 2-3 விதங்களாக பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. என்னென்னா, நீங்கள் ஒன்று வந்து அந்த இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் கொரோனாவுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் கொரோனாவுக்கு ஊசி மருந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப மட்டமான ஒரு மலிவான அரசியல் தான் சொல்லுவேன். ஏன்னா கொரோனா என்பது நீங்கள் காங்கிரஸ் ஆட்சிகள்லாம் இருக்கிறப்ப போலியோவிற்கு மருந்து இன்று வரை கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் விளம்பரப்படுத்தவில்லை காங்கிரஸ் அரசு. போலியோவிற்கு நாங்கள் இலவசமாக மருந்து கொடுத்தோம் என்பதை எந்த அரசாங்கமும் விளம்பரப்படுத்தி கொண்டதில்லை. ஆனால் இந்த அரசு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருக்கும் சூழ்நிலையில் அதனை வந்து இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு வாக்களித்தால் கொரோனாவிற்கு இலவசமாக ஊசி வழங்கப்படும், எல்லோருக்கும் வழங்கப்படும் என்று சொல்வதெல்லாம் மிகவும் மலிவான அரசியல் தான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட அவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார், எங்களை மோடி மாதிரி மோடியோடு நான் போட்டி போட முடியாது பொய் சொல்வதில் என்று சொல்கிறார். ஏனென்றால் காங்கிரஸ் எப்பொழுதுமே சொன்னதை செய்திருக்கிறது, பொய் சொன்னதில்லை, பொய் சொல்வதில் நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, சீனா வரிசையில் இந்தியா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த வரிசையில் கொண்டு போகிறாங்கன்னா இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான் என்ற வரிசையில் பாஜக அரசு தள்ளி இருக்கிறது, மோடி அரசு தள்ளி இருக்கிறது என்று தான் நான் கூறுவேன். இதற்கு வந்து காரணம் மோடி அரசின், பாஜக அரசின் ஒரு
நேர்மையற்ற கையாலாகாதத்தனம் என்று தான் சொல்லுவேன். நீங்க ராகுல் காந்தி அவர்களோட பேச்சை குறிப்பிட்டீங்க. அவர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டியிருக்காரு. வெளிநாட்டுகளில் உள்ள விஷயங்கள் இந்தியா அமெரிக்கா பாராட்டுது, இல்லை வெளியில் உள்ளவங்க நம்மளை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உலக நாடுகள் பாராட்டுதுன்னு பிரதமர் தெரிவிக்கிறாரு. ஆனால் உள்நாட்டு பிரச்சனைகளை ஏன் பிரதமர் பேச மாட்டேங்கிறாரு? இங்கே உள்ள வேலைவாய்ப்பின்மை, இங்கே உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் போன்ற பிரச்சனைகளை ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆமாம், நீங்கள் அங்கே பீகாரில், நீங்கள் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கும் மாநிலம் பீகார். அங்கே போய் இவர் எப்படி எந்த முகத்தை வைத்து கொண்டு பேச முடியும்? அவர் தான் நம்ம எல்லாரையும் நடக்க வைத்தது. நாமே பார்த்தோம், சென்னையிலிருந்தெல்லாம் பீகாருக்கு நடந்து போயிருக்கிறார்கள். அந்த மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் நான் எல்லோருக்கும் வேலை கொடுத்தேன் என்று சொல்ல முடியுமா? அவரால் 2 கோடி, ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லி தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் என்ன வேலைவாய்ப்பு செய்தார்கள்? 45 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு வேலைவாய்ப்பின்மையை இந்தியாவில் உருவாக்கியது தான் இவர்களுடைய சாதனை. இவர்கள் என்ன செய்ய முடியும்? அதுபோல பணமதிப்பிழப்பினால் நீங்கள் எல்லோருக்கும் கருப்பு பணமெல்லாம் ஒழிந்து விட்டது நான் செய்த பணமதிப்பிழப்பினால் என்று சொல்ல முடியுமா அவரால்? அல்லது GST-யினால் இந்தியாவின் வருவாயெல்லாம் உயர்ந்து விட்டது, இந்தியாவின் தரம் உலக அளவில் உயர்ந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? இது மாதிரி எந்த சாதனையும் அவர் சொல்லுவார்? அதனால் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்புவதற்கு வேறு எதையதையோ பேசிக்கொண்டு அங்கு உள்நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் வெளிநாடுகளெல்லாம் எங்களை பாராட்டுகிறது என்று சொல்லிக்கொண்டு பிரச்சாரத்தை திசை திருப்புவதிலேயே அவர் கவனமாக இருக்கிறார். இதை நம்பி மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. இன்னொரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான செய்தி, கொரோனாவோட மரணம் எண்ணிக்கை 11,000 கடந்துருச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகள் திரையரங்குகள் திறக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்று தமிழக அரசு தளர்வுகளை அறிவிக்கிறதுக்கு, இந்த தளர்வுகளில் இதெல்லாம் இடம்பெறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிந்து பள்ளி கல்லூரிகள் திறப்பு என்பது இந்த குறைந்தபட்சம் ஒரு 2 மாதங்கள் இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். ஜனவரியிலிருந்து தான் பள்ளி கல்லூரிகள் திறக்க முடியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் பல இடங்களில் இன்னும் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய முகாம்கள்லாம் ஹாஸ்டல்லாம் செயல்படுது. பல கல்லூரிகளில் பார்க்குறோம் அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை அங்கு தங்க வைத்திருக்கிறார்கள். குவாரண்டைன் முகாமாக அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை அவர்கள் எல்லாம் எப்பொழுது வெளியேறி அதன் பிறகுதான் நீங்கள் வந்து அதை சரி செய்ய முடியும். அதற்கு பிறகு சானிடைசேஷன் பண்ணணும். மாணவர்களை வந்து பள்ளிக்கு அனுப்புவது என்பதில் இன்னும் பெற்றோர்களுக்கு அந்த அச்சம் தீரவில்லை. மாணவர்களை எப்படி பெற்றோர் அனுப்புவார்கள் என்பது. எனவே இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு என்பது இந்த கட்டத்தில் சாத்தியமில்லை என்று தான் நினைக்கிறேன். திரையரங்குகள் திறக்கப்படத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு. அதுக்கு சாத்தியம் இருக்கா? ஆமாம், அதற்கான சாத்தியம் இருக்கிறதா தான் நினைக்கிறேன். ஏன்னா பண்டிகை காலங்களில் மீன்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து அரசுக்கு வருவாய் வருகிறது. அதை தவிர இந்த நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் போன்றவர்கள்லாம் இவர்கள் எல்லாம் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் இவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். அது கூட ஒரு சரியான நடைமுறை அல்ல. எப்படி வந்து ஒரு இருக்கை விட்டு ஒரு இருக்கையில் அமர வைக்க வேண்டும் திரையரங்கை திறந்தால்? அப்படி அமர வைக்கும் போது 2 மடங்கு கட்டணங்களை வசூலிப்பார்கள் அவர்கள். 2 மடங்கு கட்டணங்களை கொடுத்து பார்ப்பதற்கு ரசிகர்கள் வருவார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறி. கூட்டம் எப்படி அரசாங்கம் அச்சம் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கு, அதுவும் திரையரங்குகள் போன்ற விஷயங்கள்ல அது இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட பார்வையாக எடுத்துக்கிறேன். இன்றைய செய்தித்தாள்களிடம் முக்கியமான செய்திகள் குறித்து பேசினோம். அதை தாண்டி சமூக வலைதளங்களில் பேசப்படலான சில செய்திகள் குறித்து தற்போது பார்க்கலாம். ஆன்லைன் ரம்மி ஆடிய சென்னை வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டுகளில் பணத்தை பறிகொடுத்து வருவதும் அதனால் தற்கொலை நிகழ்வுகள் அதிகரிப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய பேன் ஆன்லைன் கேம்ஸ் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து சென்னையில் மழை கொட்டி தீர்த்தது. சென்னை மழையை ட்விட்டரில் ஹேஷ்டாக் சென்னை ரெயின்ஸ் என்ற ஹேஷ்டாக் மூலம் பதிவிட்டு கொண்டாடி வருகின்றனர். வணக்கம், திரு சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டு நேற்று சென்னையைச் சேர்ந்த ஒரு வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் இந்த காலங்களில், கொரோனா காலங்கள்லையும் லாக்டவுன் காலங்களையும் அதிகமாக நடக்கிறத பார்க்க முடியுது. ஆன்லைன் விளையாட்டுகள் குறித்த உங்களோட பார்வையும், ஆன்லைன் விளையாட்டுகளில் பணத்தை இழக்கிறது அது மூலமாக தற்கொலைக்கு முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது குறித்த உங்களோட பார்வையும் பதிவிடுங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் கேமில் பணத்தை பறி கொடுத்து அதனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் வந்து தினந்தோறும் செய்தித்தாள்களில் செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இதை வந்து அரசாங்கம் கண்டுகொண்டதா தெரியல. ஏன்னா ஆன்லைன் கேமோட தொலைக்காட்சிகள்லேயும் பல பல விளம்பரங்களும் வருது. முதல்ல அதையும் தடை செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் விளையாட்டை பற்றிய விளம்பரங்களையும் தடை செய்யணும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னென்னா, இந்த நேரத்தில் ஆன்லைனில் தான் மாணவர்கள் எல்லாம் வகுப்புகளை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆன்லைன் கேமு வந்து குறுக்கிடும் பொழுது சில சமயங்களில் அந்த மாணவர்களும் இதில் ஈடுபட, இதில் வந்து தூண்டுதலாக இதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்திய கிரிக்கெட் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் விளையாட்டு தான் மெயின் ஸ்பான்சராக இருக்குது. இது மாதிரி ஒரு இந்திய அரசே ஒரு பிசிசிஐயே வந்து ஒரு ஆன்லைன் விளையாட்டை தான் ஒரு மெயின் ஸ்பான்சராக கொண்டு ஐபிஎல்ல தொடங்குகிற பொழுது நீங்கள் எப்படி அவங்க தடை செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அது இதை உண்மையாக அரசாங்கம் இதில் கண்டுகொண்டு, ஏன்னா எதிர்கால சந்ததியினர்லாம் இதுலேருந்து விழித்து கொள்ளணும், ஆன்லைன் கேம்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாக்க இதை உண்மையிலேயே தடை செய்யணும். ஆன்லைன் கேம் விளையாட்டுகள் எல்லாவற்றையும், அதுவும் பணத்தை வைத்து விளையாடுகின்ற சூதாட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆன்லைனில் மட்டும் சூதாட்டம் விளையாடலாம் என்று அறிவித்திருப்பது அலோவ் பண்ணியிருப்பது சரியில்லை. இதனை வந்து தடை செய்யணும், அரசு தடை செய்யணும், மத்திய மாநில அரசுகள் தடை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த ஆப்புகள் மூலமாக விளையாடக்கூடிய இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் சட்ட ரீதியான அனுமதிக்கு பின்னாடி தான் இது இவை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிற வாதமும் வைக்கப்படுது. அதுதான் சொல்கிறேன் நான், சட்ட ரீதியாக நீங்கள் இப்போ இன்றைக்கி ஐபிஎல்லுக்கு மெயின் ஸ்பான்சரே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கேம் விளையாடுற ஒரு ஒரு அமைப்பு தான், ஒரு நிறுவனம் தான். அப்படிங்கிறப்ப அது அரசாங்கமே அனுமதிக்குதுன்னு தானே சொல்கிறோம் நம்ம. நம்ம அந்த அரசாங்கம் இதையெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, இதை வந்து ஒரு அரசாங்கம் வந்து இதை அனுமதிப்பது தவறு. ஏன்னா இப்போ ஆன்லைனாக அவர்களே விளையாட தூண்டுறாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இது மத்திய மாநில அரசுகள் இதில் தலையிட்டு சீன ஆப்புகளை தடை செய்கிறோம், 59 ஆப்புகள் சீன ஆப்புகள் தேச பாதுகாப்புக்கு எதிராக இருக்குது, தனி மனித தகவல்களோட தகவல்களை தவறாக பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்களோட இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு தடை செய்கிறோம், இந்த ஆப்புகளுக்கு அந்த மாதிரியான தடை இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு விதமான பாகுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சீன ஆப்பை தடை செய்தது என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்காக அதை தடை செய்தார்கள். ஏனென்றால் அது வந்து சீனா எல்லை பிரச்சனையை ஒரு மக்கள் கவனத்தில் கொண்டு போகக்கூடாது, அதுலேருந்து திசை திருப்பணும். ஏன்னா எல்லையில் இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லையில் வந்து சீனா என்ற வார்த்தையே இன்னும் பிரதமரோ அல்லது வேற யாரோ உபயோகப்படுத்தலை. சீனா ஆக்கிரமித்தது, சீனா எங்களுடைய இல்லத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்று பிரதமர் சொல்வதற்கே, சீனா என்ற பெயரை சொல்வதற்கே அஞ்சுகிறார். ஆனால் என்னென்னா சீனா ஆப்பெல்லாம் தடை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக அவர்கள் மாறுதட்டி கொள்கிறார்கள். அவர்கள் வந்து ஆக்கிரமித்த தங்களுடைய எல்லையிலிருந்து அவர்களை வெளியேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னும் 10 முறை, 11 முறை, 12 முறை என்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்கிறார்களே தவிர, எதற்காக பேச்சுவார்த்தை, ஏன் அவர்களை அவர்கள் எவ்வளவு தூரம் உள்ளே வந்தார்கள் என்று பல முறை தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்றன. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆன்லைன் ஆப்பை தடை செய்துட்டோம் என்று மக்களை வந்து அதில் கவனத்தை திசை திருப்புறதுல தான் அந்த அரசு இருக்கே தவிர, அதற்கும் இந்த ஆன்லைன் கேமிற்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து ஆப் மூலமாக விளையாடுற கேம் கிடையாது. இது நீங்கள் ஆன்லைன்லேயே நேராகவே போய் விளையாடலாம், இந்த மாதிரி கேம்களை விளையாடலாம். நீங்கள் அவர்கள் ஒரு லிங்க் இருந்தாலே போதும், அதை வைத்து விளையாடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. இப்போ நாம் கவலைப்படுவதெல்லாம் என்னென்னா, மாணவர்கள் வந்து ஆன்லைன் வகுப்புகளை அட்டன் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கும் வேளையில் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்களில் அவர்களுடைய கவனம் திசை திரும்பி அவர்களும் இதில் ஈடுபட, ஆன்லைன் விளையாட்டு மாணவர்களையும் பாதிக்குது, மக்களையும் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. ஆன்லைன் விளையாட்டுகளில் விளையாடி பணத்தை இழக்கிறது மூலமாக தற்கொலை அப்படிங்கிற முடிவுக்கு யாரும் செல்ல வேண்டாம், தற்கொலை எதற்குமே தீர்வாகாது. அப்படி ஆன்லைன் விளையாட்டுகளில் அடிமையாகி இருக்கிறவர்கள் உரிய மனநல மருத்துவர்களையோ துறை சார்ந்த மருத்துவர்களையோ அணுகிறது சிறந்த வழியாக இருக்குங்கிற விஷயத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.